வணக்கம் வெல்கம் டு அருணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் கேர் ஹர்பல் சீரீஸ் எபிசோட் ஃபோர் லெமன் தாங்க பார்க்க போகிறோம் அற்புத மூலிகை எலுமிச்சை எலுமிச்சை வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பழம் அதே போல் காஸ்ட்வைஸும் நமக்கு ஈஸியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஒரு பழம்தான் எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழமில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது தாவரவியல் பெயர் வந்து சிட்ரஸ் லெமான் ரோட்டேசி ஃபேமிலியை சேர்ந்தது இது வந்து நிறைய விட்டமின் சி கூடியது அதனால இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி அதாவது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுடைய உடம்பை வந்து கொண்டு வரக்கூடிய வேலையை இது பார்க்கும் தமிச்சி பழத்தில் இருக்கக்கூடிய ஹெஸ்பெர்டின் டயாஸ்மின் அப்படிங்கிற கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கும் பழம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருள் அதாவது டாக்ஸின்ஸை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எை பழத்தில் வந்து விட்டமின் சி நிறைய இருப்பது போல் விட்டமின் பியும் இருக்குது அதே போல் மெக்னீஷியம் ஜிங்க்கு பொட்டாஷியம் ஃபாஸ்பரஸ் இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே தேவை அதே போல் இது வந்து மலச்சிக்கல் வந்து வராமல் பார்த்துக்கும் டைஜஷனை வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து வாய் துர்நாற்றம் எடுக்கும் எலுமிச்சம்பழ சாறு குடிக்கும்போது அது சரியாக போயிடும் பழத்தில் இருக்கக்கூடிய லிமோனின் அப்படிங்கிற கெமிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து புற்று நோய் வராமல் தடுப்பதற்கு பெரும் பங்கு ஆற்றுகிறது எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கூடுவதை தடுக்கிறது அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தையும் அல்லது இந்த பழச்சாரையும் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் இடை குறைத்தலை வந்து ஈஸியாக எளிமையாக பண்ணிடலாம் இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்கை வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்யலாம் எலுமிச்சம்பழத்தை தோலை நீக்காமல் தோலோட முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதை பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நாலு பேர் குடிக்கிறதுக்கான அளவை வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஒரு முழு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து துருவி அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு தட்டி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது இது எல்லா சத்தும் சேர்ந்து வந்து நமக்கு வந்து நேச்சுரலாக ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் வந்து ரெடியாக போயிடும் இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ பொழுது நேச்சுரலாகவே நம்ம உடம்பு வந்து இம்யூனிட்டியை கெயின் பண்ணும் நோய் இல்லாமல் இருக்கலாம் பிச்சை பழச்சாறுல வந்து சிட்ரேட் அப்படின்ற ஒரு சத்து இருக்கு அது வந்து கிட்னி வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் அதாவது ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் தான் ஃபார்ம் ஆகி கிட்னி ஸ்டோனுன்னு சொல்கிறோம் அது வந்து ஃபார்ம் பண்ணாமல் பார்த்துக்கும் அதனால் எலுமிச்சம் பழ சாரை குடிக்கும் பொழுது கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் பழத்தில் வந்து மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதாவது மைக்ரோப்ஸை எதிர்த்து போராடக்கூடியதை தான் நம்ம மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் அப்படி இதில் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வர காய்கறிகளையோ இல்லை பழங்களையோ வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் எலுமிச்சம்பழ சாறையும் பிழிஞ்சு விட்டுட்டு அதில் வந்து நம்ம காய்கறிகள் பழங்களை வந்து கழுவி வைக்கலாம் சருமம் பராமரிப்பு அதாவது மேனி பராமரிப்புக்கு வந்து எலுமிச்சம்பழம் நிறைய நன்மைகள் தருது அதாவது பிம்பிள்ஸுன்னு சொல்லக்கூடியது இல்லைனா இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இல்லைனா தழும்புகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை வந்து சீக்கிரமாக இது சரி பண்ணிவிடும் அதே போல் இது வந்து நேச்சுரல் ப்ளீச்சாக செயல்படுது நம்ம வெயிலில் வந்து வெளியில் போயிட்டு வரும்பொழுது நமக்கு வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகிடும் இல்லைங்களா ஸோ அந்த பகுதியை அந்த டேனை வந்து சரி செய்யக்கூடிய வேலையை வந்து நமக்கு பழம் ரொம்ப எளிமையாக பார்க்கும் எலுமிச்சம்பழத்தை வந்து சார் பிழிஞ்சு வச்சுட்டு அது கூட வந்து நம்ம தயிர் கலந்து எந்த இடம்லாம் டேனாக இருக்கோ அங்கெல்லாம் தடவும் பொழுது அந்த டேன் வந்து குறையதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல் அந்த எலுமிச்சம் மழை தோலை வந்து தூக்கி போடாமல் அதை காய வச்சு குளியல் பொடி தயாரிக்கும் பொழுது அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதே வந்து எளிய முறையில் குளியல் பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க மறக்காமல் பாருங்கள் எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து கொலாஜின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கொலாஜின் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா யங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய வேலையை இந்த கொலாஜின் பார்க்கும் அதனால் நம்ம ரெகுலராக இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்க்கும் பொழுது நம்ம உணவில் சேர்க்கும் பொழுது கொலாஜின் வந்து நம்ம ஸ்கின்னில் ஃபார்ம் ஆகி நம்ம ஸ்கின் வந்து நல்லா நேச்சுரலாக யங்காக க்ளோயிங்காக இருக்கும் விட்டமின் சியோட அடுத்த பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அதாவது அயன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கிரகிக்கக்கூடிய வேலையை வந்து விட்டமின் சி ப பார்க்கும் அப்போ விட்டமின் சி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அயன் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து கிரகிக்கப்படாது அதனால விட்டமின் சி வந்து ரொம்பவே தேவை அப்போ வந்து அனிமியா வந்து பிரச்சனை வராது அதாவது ரத்த சோகை பிரச்சனை இல்லாமல் நாம் பார்த்து கொள்ளலாம் விட்டமின் சி பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்க்கு பெயர் ஸ்கர்வி அந்த நோய் ஏற்படாமல் இருக்கணும்னா நமக்கு ஈஸியா விட்டமின் சி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலுமிச்சையை நம்ம எடுத்துக்கும் பொழுது விட்டமின் சி பற்றாக்குறை ஏற்படாது அந்த பற்றாக்குறை ஏற்படாமல் இருந்தால் ஸ்கர்வியும் வராது வந்து எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா இல்லைனா எலுமிச்சம்பழம் சாறு ஜூஸ் குளித்தா சளி பிடிச்சிக்கும்னு நினைக்கிறாங்க அது வந்து ரொம்பவே ஒரு தவறானது எலுமிச்சம் பழம் வந்து சளி பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து இம்யூனிட்டி லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி சளியை வந்து போகக்கூடிய வேலையை தான் பார்க்கும் அதனால சளி பிடிச்சிருக்கும் பொழுது நம்ம வந்து தாராளமாக லெமன் ஜூஸ் சாப்பிடலாம் வந்து ட்ராவல் சிக்னஸ் இருக்கும் அதாவது எது எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலோ இல்லை மலை மேலே வந்து ஒரு ட்ராவல் போனாலோ அவங்களுக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கையில் வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நுகர்ந்துக்கிட்டு வரும் பொழுது அந்த வாந்தி வந்து வராமல் தடுக்கலாம் கிடைக்கக்கூடிய இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு முகத்தை வந்து நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து நம்ம கொண்டு வரலாம் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அதே போல் ஆக்னி மார்க்ஸ் இல்லைனா பிம்பிள் மார்க்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி செய்யலாம் இது எலுமிச்சை மழை ஜூஸை வந்து சிலருக்கு போடும்பொழுது அலர்ஜி மாதிரி ஏற்படலாம் அதனால் எப்பவுமே டைல்யூட் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது எலுமிச்சை மழை சாறு கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு கேர்டு அதாவது தயிரையும் சேர்த்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து முகத்தை வந்து கழுவிடலாம் அப்படி கழுவும் பொழுது வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டே கொடுக்கும் உச்சம்பழம் அது கூட வந்து தேனை வந்து சேர்த்து எலுமிச்சம்பழ சாரையும் தேனையும் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதை நம்ம வாஷ் பொழுது முகம் வந்து நல்லா சுத்தமாகிடும் அதே போல் வந்து ஸ்கின் வந்து நல்லா பளப்பளப்பாக இருக்கும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்கும் அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் தலை தலைமுடியில் வந்து பொடுகு இருக்கும் அதாவது டேண்ட்ரஃப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எலுமிச்சம்பழ சாரை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் கழித்து வீட்லேயே செய்யப்பட்ட சீயக்காயை போட்டு கழுவும் பொழுது தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது டான்ட்ரஃப் வந்து சரியாக போயிடும் ஏன்னா அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நம்ம டான்ட்ரஃப்னு சொல்கிறோம் இதில் வந்து இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இது டேண்ட்ரஃபை வந்து ஃபைட் பண்ணி ஸ்கால்ப்பை வந்து சுத்தம் பண்ணிவிடும் மற்ற நம்ம எலும் எலுமிச்சம்பழ பழச்சாறாகவும் எடுத்துக்கலாம் அல்லது எலுமிச்சம் பழத்தை வந்து நம்ம ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நம்ம உணவாக எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு நிறைய நன்மைகள் அதே போல் நம்மளுடைய மேனி பராமரிப்புக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த எலுமிச்சம் பழம் இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து நம்ம பயன்படுத்தி நோய் இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக வாழ்வோம் நிமிச்சம்பழத்தை பற்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அருணாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய்